ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆண்டவராகிய தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன். கடைசி கால ஆயத்தம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக அநேகம் விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு கடைசி கால யுத்த வீரனுடைய அந்தரங்கமான ஆயத்த நிலை எப்படி காண்பிக்கப்பட வேண்டும், அவன் வெளியரங்கமான ஆயத்தத்தை காட்டிலும் தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை செய்யக்கூடிய ஆயத்தம் மிகவும் பிரதானம் வாய்ந்தது என்கிறதை பற்றியதான ஆழமான விஷயங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தத்திற்கென்று கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் சரியான விதத்தில் இயங்குகிறது உண்டானால் தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய சித்தங்களை நிறைவாக்கும் மக்களாகவும் சாத்தானுடைய எல்லா விதமான அலங்கங்களை அதமாக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஓட்டங்கள் அதிக வல்லமை நிறைந்ததாகவும் காண்பிக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சரியான ஆயத்தத்தின் ஊடாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்கிறதை கர்த்தருடைய விருப்பம் என்கிறதை வேதம் நமக்கு திட்டமும் தீர்க்கவுமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆயத்தங்கள் என்கிற பரிமாணத்திலே அநேகம் காரியங்கள் உள்ளடக்கப்படக்கூடிய சத்துவங்களை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்து கொண்டு வருகின்றோம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஆயத்தம் சரியான ஆயுதங்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஆயத்தம். ஒரு மனிதன் நல்ல ஆயுதங்களை சரியாக அவன் பயன்படுத்துகிறது உண்டானால் இந்த யுத்தத்திலே 75% மேலாக வெற்றியின் தன்மையை நோக்கி அவன் கடந்து போக முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், சரியான ஆயுதங்களை சரியான விதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து சரியான ஆயுதங்களை சரியான விதத்தில் நீங்கள் மெய்யாகவே பயன்படுத்துகிறது உண்டானால் பரிபூர்ணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். சரியான ஆயுதங்கள் என்கிறதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் நீங்களும் நானும் செய்யக்கூடிய இந்த யுத்தம் இது கடைசி கால ஆவிக்கு ஏற்ற ஒரு யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஏற்ற சரியான ஆயுதங்களை நாம் சரியான விதத்தில் தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஆயுதங்கள் நம்முடைய இந்த கடைசி கால ஓட்டத்திற்கு தேவைப்படுகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:4-5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 10:4-5 வாசிக்க கேளுங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் நிறைந்தவைகளாயிருக்கிறது. அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய எல்லா விதமான மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எல்லா விதமான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் சிறைப்படுத்தக்கூடியவர்களாயிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்குரிய ஆயுதங்கள் அல்ல, இவைகள் ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய யுத்தத்திற்கு என்று பழக்கவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய சரியான ஆயுதங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லா அரண்களை நாங்கள் மெய்யாகவே உடைய பண்ண எங்களால் ஆகும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆயுதம் சரியான விதத்தில் காண்பிக்கப்படுகிறது உண்டான எதிரியினுடைய கோட்டைகளை தூள் தூளாக தகரப்பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை அல்ல ஆவிக்கேற்ற ஆயுதங்களை நீங்கள் சரியாய் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்கிறது. இந்த ஆயுதங்களையும் எதற்கு விரோதமாய் நாம் பயன்படுத்த வேண்டுமாம்? ஒரு தனிப்பட்ட பிசாசோடு கூட அல்ல நம்முடைய யுத்தம், ஒரு சில பிசாசுகளோடு கூட அல்ல, பிசாசனுடைய தானியங்கள் அமைக்கப்பட்டிருக்க அவனுடைய ஒட்டு மொத்த அரண்களை நோக்கி நம்முடைய தாக்கக்கூடிய குறி காண்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு தனிப்பட்ட சாத்தானோடு கூட யுத்தம் பண்ண நாம் இத்தனை வலிமையான பலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய இந்த பலம் ஒட்டு மொத்த சாத்தானுடைய அரண்களையும் தகர்க்க வேண்டியது அவசியம். அந்த அளவிற்கு நம்முடைய ஆயுதங்களை வலிமைப்படுத்தி சாத்தானுடைய ஒட்டு மொத்த கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறது
நாம் ஆவிக்குரிய கண்களினால் கண்டு சாத்தானுடைய முழு வலிமைகளை நாம் மெய்யாகவே தகர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சாத்தானுடைய அரண்களை குறிவைத்து தாக்க வேண்டும். எவைகளை சாத்தான் அரண்களாய் அமைத்து வைத்திருக்கின்றான், எவைகளை நின்று தன்னுடைய ஆயுதங்களை சாத்தான் மெய்யாகவே மெய்யாகவே மனு குலத்தை நோக்கி அனுப்ப துவங்க ஆரம்பிக்கின்றான். கர்த்தராகிய தேவனுடைய ஆயுதங்களை மெய்யாகவே அபத்தமாக்கும்படிக்காக மனு குலத்தினுடைய ஒட்டுமொத்த வல்லமைகளை கெட்டுப்போக பண்ணும்படியாக அவர்களுடைய பிரயாசங்களை சீர்கெட பண்ணும்படியாக சாத்தான் எந்தெந்த இடத்தை அரணிப்பான பட்டணமாய் வைத்திருக்கிறான், இவைகளை நாம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் தெளிவாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானுடைய ஒட்டுமொத்த காரியங்களை நிர்மூலமாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சாத்தானுடைய அரண்கள் என்கிற தலைப்பின் கீழாக பல விதமான அரண்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அவன் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அரண்களாய் வைத்திருக்கிறான் என்கிறதை நாம் தெளிவான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் உங்களுடைய பலத்தை அதிகரிக்க பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானுடைய எல்லா அரணிப்பான கோட்டைகளை தகர்த்து ஒழிக்க நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் சாத்தானுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரண் என்ன என்கிறதை பற்றி நாம் உண்மையான விதத்திலே ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமாய் இருக்கிறதுனாலே நீங்கள் ஜெபத்தோடும் ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்தோடும் கூட நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இவைகளுடைய ஆழ்ந்த விஷயங்களை நாம் நம்முடைய கண்களினால் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற முக்கியமான அரண் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்க கேளுங்கள். ஆகையால் பரலோகங்களே அவைகளிலே வாசமாய் இருக்கிறவைகளே நீங்கள் களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கக்கூடியவைகளே. ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்திலே அவன் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். இதுல முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நமக்கு சொல்லப்படுகிறது. சாத்தான் வான மண்டலங்களில் கிரியைகளை நடப்பித்த அந்த பொல்லாத பிசாசு இப்பொழுது பூமியை குறிவைத்து தாக்கும்படி கடந்து வர போகின்றான். அதற்கு காரணம் என்ன என்று கர்த்தருடைய வேதம் ஆழமாய் ஒரு வார்த்தையை பேசுகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்கிறதை சாத்தான் அறிந்தபடியினாலே அதிக உக்ரத்தோடு அவன் தாக்கும்படி கடந்து வருகின்றான். அப்படி என்றால் சாத்தானுடைய அந்த ஆழமான ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறமை ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன காரியம் உருவாக்கப்படுகிறது, கர்த்தருடைய திட்டங்கள் என்ன, கர்த்தராகிய தேவன் அடுத்த காய்களை என்ன மாதிரி நகர்த்தப் போகின்றார், இந்த உலகத்தில் நடைபெறப் போகின்ற அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, தனக்கு குறிப்பிடப்படக்கூடிய காலங்கள் எவ்வளவு, எல்லா விதமான ஆவிக்குரிய நிலைகளையும் ஆராய்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அரணை பிசாசு வைத்திருக்கிறான். இந்த பிசாசனுடைய முக்கியமான தன்மை என்ன, இதை நான் உங்களுக்கு பேசும்போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நான் உங்களோடு கூட அடிக்கடியாய் ஆவிக்குரிய மண்டலத்தை பற்றி அறியக்கூடிய அறிவை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி அடிக்கடியாக நான் உங்களோடு கூட வலியுறுத்துகிறது முக்கியமான காரணம் என்ன என்கிறதை நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் சாத்தான் ஆவிக்குரிய காரியங்களிலே நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெள்ள தெளிவாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய காலம் இனி எத்தனை காலம் இருக்கிறது, இந்த காலத்திற்குள் என்னென்ன விதமான காரியங்களை நான் செயல்படுத்த முடியும், என்னென்ன வேகத்தை நான் அதிகப்படுத்த முடியும், முன்பு நான் கிரியைகளை நடப்பித்ததை போல இப்பொழுது நான் நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய ஓட்டத்தினுடைய நிறைவை நான் எட்ட முடியாது. சாத்தான் கணிக்க ஆரம்பிக்கின்றான், சாத்தான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றான். இங்குதான் கர்த்தர் சொல்கின்றார், அவன் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு அவனுடைய கணிக்கக்கூடிய அரணை நீங்கள் உடைய பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு தன்மைகளையும் ஒவ்வொரு சூழல்களையும் சாத்தான் கணித்து தன்னுடைய வல்லமைகளை வேகங்களை அதிகரிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். முன்பு காணப்படக்கூடிய சாத்தானுடைய வேகத்தை போல இப்பொழுது காண்பிக்கப்படக்கூடிய பிசாசின் வேகம் இல்லை. அந்த காலத்திலே காண்பிக்கப்பட்ட
வேகத்தை காட்டிலும் எத்தனை மடங்கு அதிக வேக பலம் உள்ளவனாய் சாத்தான் தன்னுடைய வல்லமைகளை பெருக்க ஆரம்பிக்கிறான். காரணம், சாத்தானுடைய காலங்களை அவன் ஆராய்ந்து பார்க்கின்றான், சாத்தானுடைய சூழ்நிலைகளை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான், பூமிக்குரிய நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கிறான், கர்த்தர் அடுத்தது என்னென்ன திட்டங்களை அமைக்கப் போகிறான் சாத்தான் ஆராய்ந்து பார்க்கிறான். இவன் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு நீயும் நானும் அவனுடைய அரணை குறிவைத்து தாக்க வேண்டியது அவசியம். சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான தந்திரமான காரியங்கள், அவனுடைய காய் நகர்த்தக்கூடிய காரியங்கள், எதை நோக்கி தன்னுடைய வல்லமைகளை செய்ய வேண்டும், இப்பொழுது நடைமுறை உலகத்திற்கு என்ன விதமான வஞ்சகம் தேவை, சாத்தான் உட்கார்ந்து கணித்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைமையை பாருங்க, நாம உட்கார்ந்து கையிலே கிடைத்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்ளும்படிக்காக இங்கும் அங்கும் நாம் எய்ய துவங்க ஆரம்பிக்கிறோம். கோலியாத்து தாவீதுடைய சம்பவத்தில் தாவீது ஒரு கல்லை பயன்படுத்தினான், ஆனால் அந்த ஒரு கல்லும் சாத்தானுடைய சரியான நெற்றி பொட்டிலே படக்கூடிய அளவிற்காக, நெற்றியிலே தாக்கக்கூடிய அளவிற்காக ஒரு கல்லை பயன்படுத்தி சாத்தானை ஒரே அடியாய் அடித்ததைப் போல, நீங்களும் நானும் உங்கள் ஆயுதங்களை எங்கும் அங்கும் விசிறி அடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் சாத்தானுடைய ஒட்டு மொத்த அரணிப்பான காரியங்களை தகர்க்கும்படிக்காக பயன்படுத்த வேண்டும். சாத்தான் அப்படித்தான் இந்த நாட்களில் காய்களை நகர்த்துகின்றான். இப்ப பாருங்க, உங்களாலும் என்னாலும் இப்பொழுது எங்கும் அங்கும் நகர முடியாமல் சாத்தான் எப்படி எல்லா விதமான கட்டுகளை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அவன் எப்படி தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்துறான் பாருங்க. இந்த காரியங்களை தகர்க்கும்படிக்காகத்தான் நீங்கள் உங்கள் ஞானத்தன் தன்மைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? அவன் ஆவிக்குரிய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கிறதை போல நீயும் ஆவிக்குரிய மண்டலங்களிலே என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, அவன் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆராய்கின்றான். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ சாத்தானையும் ஆண்டவராகிய தேவனுடைய அழுத்து நகர்த்தக்கூடிய நகர்வுகளையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற வண்ணமாய் உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். ஆனால் நீங்களும் நானும் இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்காக அநேகம் கட்டுகளின் ஊடாக கட்டப்பட ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சாத்தானுடைய முக்கியமான அரண் என்ன? ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்பட போகிறது, தன்னுடைய பலம் இனி எத்தனை காலம் செல்லுபடியாகும், தன்னுடைய வேகம் இனி எத்தனை காலம் செல்லுபடியாகும், தன்னுடைய ஓட்டம் இனி எத்தனை காலத்திற்கு மட்டும்தான் மெய்யாகவே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சாத்தான் ஆராய்ந்து கணிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த காரியத்தின் நிமித்தமாகத்தான் அவன் தன்னுடைய பலத்தின் மேல் பலத்தை அதிகரிக்க பண்ண ஆரம்பிக்கின்றான். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், அவனுடைய ஆவிக்குரிய கணிப்பாகிய ஆவிக்குரிய காரியங்களை பற்றியதான கணிப்பாகிய தன்மைகளை அபத்தமாக்கும்படிக்காக, அவனுடைய அந்த அரண்களை தகரப்படும்படியான காரியங்களை உருவாக்கத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். சாத்தானுடைய இயக்கங்களை பற்றி சில விஷயங்களை நாம் அறிய வேண்டியது அவசியம். என்னென்ன விதமாக சாத்தான் தன்னுடைய காய்களை நகர்த்துகிறான் என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:10 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசிக்க கேளுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், காவலிலே போடுவான். அங்க கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களை சாத்தான் பயப்படுத்தும்படியாக, உங்களுடைய பலத்தை பலட்சியப்படுத்தும்படிக்காக சாத்தான் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மக்களை பயமுறுத்தலாம், அவர்கள் எந்த காரியங்களை செய்தால் அவர்கள் தங்களுடைய இயக்கத்தை நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விஷயத்துல சாத்தான் அநேகம் போராயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். குடும்ப சூழ்நிலை பிரச்சனை, நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய வியாதி, இப்படி பல தரப்பட்ட காரியங்களை பிசாசு உருவாக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தும்படிக்கு தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். முடியாத பட்சத்தில் என்ன செய்யறா பாருங்க, ஒவ்வொரு ஆயுதங்களை பயன்படுத்தி கடைசியில் என்ன செய்கின்றான், ஜனங்களை சிறையிலே கொண்டு போய் போடக்கூடிய அளவிற்காக, அவனை கிரியைகளை நடப்பிக்க முடியாத அளவிற்கு
எல்லா அதிகாரங்களை பயன்படுத்தி அவனுடைய கிரியைகளை அடக்கி ஆள இது ஒன்றுதான் வழி என்கிறதை சாத்தான் கணித்து நம்முடைய பலத்தை பலவீனப்படுத்தும்படி அநேக மக்களை ஜெயிலில் கொண்டு போய் அவன் கொண்டு போய் அடைக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் உன்னுடைய பலத்தினுடைய தன்மைகளை ஆராய்ந்து பார்க்கிறான். உன்னுடைய பலத்தை எப்படி பலவீனப்படுத்த முடியும்? எந்த காரியங்களை சொன்னா நீ பலட்சியமாக்கப்பட்டு போயிருவ? சாத்தான் ஆவிக்குரிய விஷயங்களை கணிக்க துவங்க ஆரம்பிக்கிறான். இவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் இவனுக்கு ஏற்ற ஆயுதம் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? சாத்தான் மெய்யாகவே கணிக்கின்றான். கர்த்தர் சொல்லுகின்றார், அவன் உன்னை கணிக்கிறதற்கு முன்பதாக நீ அவனுடைய அரணிப்பான பட்டணங்களை கணித்து அவனுடைய அந்த காரியங்கள் யாவற்றையும் வேறறுத்து போடு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவன் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கெட்டுப்போக பண்ணும்படியாக, ஆவிக்குரிய சூழ்நிலைகளை வலுவிழக்க செய்யும்படியாக, ஆவிக்குரிய பலத்தை பலவீனப்படுத்தும்படியாக எந்தெந்த விதமான காரியங்களை அவன் கண்கள் பார்க்கிறது? ஏதோ அவன் பார்க்கிறான். இப்ப அவன் அரசாங்கத்தை பார்க்கிறானா? ஆவிக்குரிய ஜனங்களை பார்க்கிறானா? உலகத்திலே காணப்படக்கூடிய பொதுமக்களை பார்க்கிறானா? வியாதி கிருமிகளை தூண்டி ஜனங்களுடைய காரியங்களை அதமாக்கும்படி சாத்தான் காய்களை நகர்த்துகிறானா? அவன் அந்த காய்களை நகர்த்துகிறதற்கு முன்பதாக அவனுடைய விஷயத்தை நீ கணித்து பார்த்து அவனை நீ செயலிழக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அதுதான் ஆயுதங்களிலே வலிமையான ஆயுதம். வந்த பிறகு உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை அல்ல, வருகிறதற்கு முன்பதாக என்ன காரியங்களை அவன் செய்ய போகிறான் என்று கணித்து அந்த காரியங்களை தடுக்கக்கூடிய ஞானேந்திரியம் உள்ள ஒரு மனிதனாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டும். அவன் எப்படி நம்முடைய காரியங்களிலே எந்த விஷயத்தை காண்பிச்சா ஆவிக்குரிய மனிதன் பலவீனப்பட்டு போய்விடுவான் என்று சொல்லி அறியும்படிக்காக தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை பிரயோகப்படுத்தி ஆவிக்குரிய மண்டலங்களிலே உன்னுடைய தன்மை என்ன, உன்னுடைய பலம் என்ன என்கிறதை பிசாசு எப்படி ஆராய்ந்து பார்க்கிறானோ அதே போல சாத்தானுடைய வல்லமைகளையும் தன்மைகளையும் நீயும் நானும் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் சாத்தானை வலுவிழக்க செய்ய உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய பிரகாரமாய் சாத்தானுடைய வலிமைகளை ஆராய்ந்து பார்க்க நீங்கள் தீவிரப்படுங்கள். ஆவிக்குரிய வண்ணமாய் சாத்தானுடைய வலிமைகளை செயலிழக்க பண்ணும்படிக்காக அவனுடைய எல்லா விதமான பலம் எதை நோக்கி திருப்பப்படுகிறது பாரு. எதை நோக்கி சாத்தான் தன்னுடைய காய்களை நகர்த்தப் போகிறான் ஆராய்ந்து பாரு. இந்த காரியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து சரியாக அவனை நோக்கி நீங்கள் குறிவைத்து தாக்கும் பொழுதுதான் சாத்தானுடைய பலம் எல்லாம் பலட்சியமாய் கடந்து போகிறதை பார்க்க முடியும். இரண்டாவது காரியமாக சாத்தானுடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஒன்று தீமோத்தேயு 4:1 வாசிக்க கேளுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், சிலர் வஞ்சிக்கக்கூடிய ஆவிகளுக்கும், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், பிசாசுகளுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, அவர்கள் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விலகி போவார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பாக்குறோம். இரண்டாவது காரியம், சாத்தான் இப்பொழுது பார்க்கிறார். ஒரு காலத்தில் ஜனங்களை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற ஒரு காரியத்தின் ஊடாக நடத்தி கொண்டு போனான் பிசாசு. அந்த காரியங்களிலே ஜனங்கள் மூழ்கி போக ஆரம்பிச்சாங்க. ஆட்டத்தை விட்டு வெளியே அவர்களால் வர முடியல. அநேகம் விதமான ஆராதனை என்கிற பேரில் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாத நிலைகளை சாத்தான் உருவாக்கக்கூடிய காரியங்களை அறிய முடியாமல் அதில் அநேக மக்கள் மூழ்கி போனாங்க. ஆனால் இப்ப அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி கர்த்தருடைய உபதேசங்களை பேச ஆரம்பிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறதுனால சில கிறிஸ்தவர்கள் விழித்து எழுந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இனி நாங்கள் உடன்படக்கூடாது, உபதேசங்களிலே நிலையாய் நாங்கள் நிற்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை போதிக்காத எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக கூடாது என்கின்ற விஷயத்தை நோக்கி அவர்கள் கடந்து வரக்கூடிய நேரத்தில் இப்ப சாத்தான் ஆராய்ந்து பார்க்கிறான். நான் இப்ப டான்ஸ் போட ஆரம்பிச்சா ஜனங்களுடைய மனம் அதை நோக்கி திரும்ப மாட்டேங்குது. ஆராதனை, அதாவது இந்த 12 மணி நேரம் ஆராதனை என்று சொல்லி போட்டா ஜனங்கள் அதை நோக்கி மெய்யாகவே வர மாட்டேங்கிறாங்க. இப்பொழுது ஜனங்களுடைய ட்ரெண்ட் என்ன? எதை நோக்கி அவர்கள் தங்களுடைய மனதை திருப்புகிறார்கள்? சாத்தான் பார்க்கிறான், உபதேசத்தை நோக்கி ஜனங்கள் தங்களுடைய மனங்களை திருப்புகிறது உண்டானால் கள்ள உபதேசத்தை உள்ளே அனுப்பு.
உபதேசம்தான் இப்ப மக்களை பலப்படுத்தக்கூடிய ஆயுதம். உபதேசத்தினால் தங்களுடைய பலத்தை ஜனங்கள் பலப்படுத்தக்கூடிய அந்த பலப்படுத்திக்கொண்டே வர ஆரம்பிக்கிறாங்க. இனி அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆடல் பாடல்களின் மூலமாய் அல்ல, அநேகம் விதமான அற்புதங்களின் மூலமாய் அல்ல, அநேகம் விதமான வார்த்தைகளின் மூலமாய் அல்ல, உபதேசம் என்கின்ற அந்த டாக்டரினை நான் மையப்படுத்த வேண்டும். சாத்தான் எப்படி கணிக்கிறான் பாருங்க. தன்னுடைய கள்ள உபதேசங்களை உள்ளே மெய்யாகவே அனுப்பி மக்களுடைய ஆவிக்குரிய திறத்தை மெய்யாகவே பலவீனம் அடையும். அப்ப சாத்தானுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஏதோ ஒரு இடத்தை நோக்கி அவன் வந்து காய்களை நகர்த்தல, ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி அவன் மையமாக வைத்து குறிவைத்து தாக்கல, சரியாய் ஆராய்ந்து பார்க்கிறான். சரியாய் ஒரு மனுஷனுடைய ஓட்டம் எதை நோக்கி போகிறது? இந்த உலகத்தில் ஆவிக்குரிய மண்டலங்களிலே, ஆவிக்குரிய உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை ட்ரெண்ட் என்ன? சாத்தானுடைய கண்கள் பார்க்கிறது. அதை பார்க்கக்கூடிய பிசாசு, நான் இனியும் கூட ஆராதனை என்கின்ற பேரில் மக்களை வஞ்சிக்க முடியாது, அற்புதங்கள் என்கிற பேரில் மக்களை வஞ்சிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் ஆடல் பாடல் என்கிற பேரில் மக்களை வஞ்சிக்க முடியாது. ஆகவே சாத்தான் பார்க்கிறான், இப்பொழுது ஜனங்களுடைய மனம் எல்லாம் உபதேசத்தை நோக்கி திரும்புகிறது. உண்டானால் இனி நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? இனி நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஆயுதம் என்ன? இனி நான் எந்த ஆயுதங்களை கூர்மையாக்க வேண்டும்? எதை நான் பயன்படுத்த வேண்டும்? உபதேச கலப்புகளை உருவாக்க வேண்டும். ஜனங்களை வஞ்சிக்க இதுதான் வழி என்கிறதை சாத்தான் மெய்யாகவே ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறதுனால இப்பொழுது உபதேசங்களிலே மாறாட்டமான உபதேசங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? நீங்களும் நானும் கூட சாத்தானுக்கு விரோதமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறிவைத்து தாக்கக்கூடியவர்களாக அல்ல. சாத்தான் இப்போ என்ன வேலை செய்தான்னு பார்த்து அந்த காரியங்களை நோக்கி மையம் வைத்து அவைகளை நோக்கி நீங்கள் தாக்க வேண்டும். எப்படி பிசாசு செய்கிறானோ அதை போல இன்னும் ஒரு மடங்கு மேலே போய் சாத்தானுடைய எல்லா விதமான காரியங்களை வலுவிளக்க செய்யக்கூடிய அளவிற்காக நீங்கள் அவனுடைய அரணிப்பான காரியங்களை, அவனுடைய ஆவிக்கு காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் தன்மைகளை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதை நோக்கி உன்னுடைய ஆயுதங்களை குறிவைத்து தாக்கு, அதை நோக்கி உன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்து. கிறிஸ்தவனே, ஆவிக்குரிய பிள்ளையாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் எதை நோக்கி நாம் நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும்? ஆவிக்குரிய மண்டலங்களை பார்த்து பார்த்து எப்படி பொல்லாத பிசாசலமன் ஜனங்களை காலங்கள் காலங்களுக்காய் வஞ்சித்துக் கொண்டே வருகிறானோ, நீயும் ஆவிக்குரிய மண்டலங்களை பார்த்து பார்த்து வஞ்சிக்கும்படிக்காய் எழும்பு வரக்கூடிய சாத்தானுடைய எல்லா மறைவிடங்களிலே பதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை கண்டு இனம் கண்டு தகர்த்து ஒழித்து அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அதைத்தான் நாம் குறிவைத்து தாக்க வேண்டும். மற்றபடி பொல்லாத பிசாசனுடைய மற்ற காரியங்களை பற்றி அல்ல, வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அல்ல, ஒட்டுமொத்த சாத்தானுடைய ஆவிக்குரிய மண்டலங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய பிசாசின் காரியங்களை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மாற்றப்பட்டு ஏற்ற வண்ணமாய் நீ உன்னுடைய வல்லமையை பெருக பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். சாத்தானுடைய அடுத்த அரண் என்ன அப்படின்னு பாருங்க. அவனுடைய அடுத்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:18 கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:18 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டு ஒரு தரம் மனதாய் இருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன் சாத்தானோ எங்களை அவன் தடை பண்ண ஆரம்பித்தான். கர்த்தருடைய வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? சாத்தானுடைய அடுத்த முக்கியமான அரண் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற எந்த காரியத்தில் முயற்சி பண்ணாலும் சாத்தான் உங்களுக்கு எதிராளியாக கடந்து வருகிறது இல்லை. என்ன காரியத்தை செஞ்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உதாரணமாக நீங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே செய்யப்படக்கூடிய ஊழியத்தை மாம்சத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், பிசாசு உங்களுக்கு எதிராளியாக வரமாட்டான். ஆவிக்குரிய ஜபத்தை மாம்சத்தின் ரீதியாக நீங்கள் ஆசரித்து பாருங்க, சாத்தான் வரமாட்டான். ஆவிக்குரிய காரியங்களை மாம்சீக பிரகாரமான ஓட்டத்திற்கு ஒத்ததாக நீங்கள் ஓடி பாருங்க, பிசாசு பக்கத்தில் கூட வரமாட்டான். ஆனால் தேவனுக்குரிய காரியங்களை தேவ பலத்தோடு தேவ சித்தத்திற்கு உட்பட்ட வண்ணமாக நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் தடைகளை கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனுக்குள்ள அவர் தீர்மானம் பண்ணி
அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அதாவது அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்களை நாம் வந்து மீண்டும் ஒரு முறை கர்த்தருக்குள் பலப்படுத்தணும். கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்குள் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய காலம் மாதிரி அந்த காலங்களில் அதாவது இந்த மொபைல் ஃபோனோ அல்லது ஆன்லைனில் பேசக்கூடிய காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே முகமுகமாய் சந்திக்கக்கூடிய வழிமுறைகளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதற்காக எவ்வளவோ தூரம் அவர் டிராவல் பண்ணி போய் தெசலோனிக்கே என்கிற அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை சந்தித்து அவர்களை இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுத்த வேண்டும். இந்த ஒரு நினைவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் வந்த பொழுது அவர் சில பேரை அந்த ஆரம்ப நாட்கள் அவர் என்ன செய்வார் பாருங்க, மற்ற ஊழியங்கள் இருக்கிறதுனால தான் கூட இருக்கக்கூடிய ஜனங்களை அனுப்ப ஆயத்தப்படுவார். அவர் வந்து என்ன சொல்றார் பாருங்க, என்னோடு கூட இருக்கக்கூடிய மக்களை நான் அனுப்பும்படி ஆயத்தப்பட்டேன், நானே ரெண்டொரு தரம் வரும்படி நான் பிரயாசப்பட்டேன். இந்த ரெண்டு காரியங்களிலும் சாத்தான் எங்களை வரவிடாமல் தடுக்க ஆரம்பித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆவிக்குரிய விஷயத்திலே வளர விடாத தடைகளை, ஆவிக்குரிய ஓட்டத்திலே எழும்ப விடாத தடைகளை. நீங்க மாம்சத்தில் இந்த காரியங்களை ஓடி பாருங்க, பிசாசு உங்களுடைய வழியிலே குறுக்கீடு செய்கிறதே இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்கள் செட்டைகளில் நீங்கள் அடிக்கும் பொழுதே உங்கள் செட்டைகளை ஒடிக்கும்படியாய், உங்கள் செட்டைகளில் அடித்து எழும்ப விடாத அளவிற்கு தடைகளை உருவாக்க பிசாசு வர ஆரம்பிக்கிறான். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய பிரகாரமாய் ஜனங்களை எழும்ப விடாத சாத்தானுடைய மற்றொரு அரணிப்பான பட்டணங்களை தகர்த்து போடு. ஜனங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியல அவங்களால. இப்ப நான் என்ன பேசுறேன் தெரியல அவனுக்கு, நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, என்ன காரியத்தை மையப்படுத்தி அவர் பேசுகின்றார், எதை நோக்கி நான் காய்களை நகர்த்த வேண்டும் சொல்கிறார் புரியலங்க எனக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏனென்றால் ஆவிலே எழும்ப சாத்தான் விடமாட்டான், ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள சாத்தான் அனுமதிக்க மாட்டான். எங்கே ஒருவேளை நீ அந்த காரியங்களை புரிந்து கொள்கிறது உண்டானால் சாத்தானை நோக்கி உன்னுடைய காய்களை நகர்த்த ஆரம்பித்து விடுவாய். பிசாசுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுனால ஆவிக்குரிய பிரகாரம் செயல்பட ஜனங்களை அனுமதிக்கவே மாட்டான். மற்ற என்ன காரியங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள், என்ன ஓட்டத்தின்படி நீங்கள் கடந்து போய் பாருங்கள், உலக ரீதியாக வேலையை போய் வேலைக்குள்ளாக நீங்கள் வந்து கடந்து போய் பாருங்களேன், எத்தனை காரியங்களை நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் எதிலும் உங்களுக்கு தடையே வராது. உலகத்துக்குரிய எந்த விஷயத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போனாலும், சொந்த பந்தங்களை விசாரிக்க, குடும்பத்தில் சண்டை போடுகிறதற்கு, மற்ற காரியங்களுக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய விஷயத்தில் என்ன விஷயத்தில் போனாலும் எதிலும் உங்களுக்கு தடைபெறாது. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு படியை நீங்கள் எடுத்து வைக்கிறது உண்டானால் அங்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறதை பார்க்க முடியும், அங்கு தான் நிறைய கஷ்டங்கள் வருகிறதை பார்க்க முடியும். என்னுடைய உறவினர் அவருக்கு ஒரு முறை ஆண்டவராக இயேசுவை பற்றி அறிவிக்கும்படி நாங்கள் கடந்து போயிருந்தோம். கடந்து போன நேரத்தில் இயேசுவை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு அதாவது ஒரு நாமினல் கிறிஸ்டியன், ஒரு பெயரளவிலே காணப்படக்கூடிய கிறிஸ்தவர். அவற்றை போய் இயேசுவை பற்றி பேசி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராக தேவனோடு கூட நல்ல ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியத்தின் ஊடாக கடந்து வரணும், கர்த்தரோடு கூட நெருக்கமான ஒரு தொடர்பு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையை தரும் என்கிறதை பற்றி பேசின பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொன்னார், இயேசுவோடு கூட நெருங்கின தொடர்பு வைக்கிறது உண்டானால் நிறைய பிரச்சனை வரும், நிறைய கஷ்டம் வரும், நிறைய உபத்திரவம் வரும். ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட ஒரு காரியம், சபைக்கு போறோமா, சபைக்கு போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராக தேவனை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிடணும், சபை விட்டு வெளியே வரணுமா, சபை விட்டு நம்ம வெளியே போகிறோமா, இயேசுவை பார்த்து பாய்ன்னு சொல்லிட்டு வெளியே போயிடணும். இயேசுவை நீங்கள் உங்களோடு கூட அழைத்து கொண்டு போனால் இயேசு உங்களோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் வாழ்க்கையிலே கஷ்டம்தான், உபத்திரவம் தான். ஆகவே இயேசுவை சபையிலே சந்தித்து விட்டு சபையிலே விட்டு விட்டு போக வேண்டும். அவர் எங்களோடு கூட வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இதற்கு என்ன காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்முடைய மனதளவிலே தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இயேசுவோடு கூட நெருக்கமான ஐக்கியம் வச்சுட்டா பிரச்சனை வந்துருங்க, இயேசுவோடு கூட நெருக்கமான தொடர்பு வச்சுட்டா பிரச்சனை வந்துருங்க. இப்படிப்பட்ட ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்கி இயேசுவோடு கூட ஒரு பரஸ்பரமான உறவை, இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மையை நீயும் நானும் செயல்பட விடாத ஒரு மந்த நிலையை பொல்லாத பிசாசு இந்த நாட்களில் உருவாக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தை நீ கேள்விப்பட ஆரம்பித்தாய், எத்தனை செய்திகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் கடைசி காலத்திற்கு உன்னையும் என்னையும் அழைக்கிறான் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகளை நீ மெய்யாகவே ஆழமாய் நீ அறிந்து கொள்ள ஆரம்பித்தாய். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீ கிரியைகளை நடப்பிக்காமல் போகிறதுக்கு காரணம் சாத்தான் உன்னை செயலிழக்க பண்ண ஆரம்பிக்கிறான். சாத்தான் உன்னை இயங்க அனுமதிக்கிறது இல்லை. சாத்தான் சொல்லுகின்றான், இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போனால் அநேகம் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில வந்துடும், செயல்படாத, பேசாம இரு, செய்தியை கேட்டு பேசாமல் உன்னுடைய மட்டிலே நீ அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். சாத்தான் பேச ஆரம்பிக்கின்றான்.
கர்த்தருடைய பிள்ளையே, இயங்க விடாத தன்மைகளை உருவாக்கும் இந்த பொல்லாத சாத்தானுடைய அரணை தகர்க்கத்தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன? இயங்க விடாத கிறிஸ்தவர்களை உருவாக்கும் சாத்தானுடைய அரணை குறிவைத்து தாக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் ஒட்டு மொத்தமாய் எழும்பி இயங்குகிறது உண்டானால் என்ன நடக்கும்? வேதத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது, உங்களிலே ஒருவன் 1000 பேரை மடங்கடிப்பான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனால் இந்த ஒட்டு மொத்த உலகத்திலே காணப்படும் எல்லா கிறிஸ்தவர்களும் இணைகிறது உண்டானால் சாத்தானுக்கு இந்த உலகத்தில் எங்க வேலை இருக்க முடியும்? இந்த உலகத்தை தாண்டி சாத்தான் தன்னுடைய உலகமாய் காணப்படும் நரகத்திற்குள் மெய்யாகவே மூழ்கி நிற்க வேண்டிதான் வழி. ஆகவேதான் சாத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஆவிக்குரிய தன்மையிலே எழும்ப விடாத மந்த நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான். மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் மெய்யாகவே வலிமை சேர்க்கும் சாத்தான் ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி நீ உன்னுடைய கால்களை நகர்த்த விடாமல் தடைகளை உருவாக்குகிறதன் காரணம் இதுதான். இந்த தடையை உடைக்கிறது யார்? நீயும் நானும் தான். பிரியமானவரே, நீயும் நானும் தான் உடைய பண்ண வேண்டும். சாத்தானுடைய இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை தகர்க்கக்கூடியவன் யார்? சாத்தானுடைய இந்த தந்திரங்களை கெட்டு போக பண்ணக்கூடியவன் யார்? நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீயும் நானும் தான் எழும்ப வேண்டும். இந்த சாத்தான் தேவனுக்குரிய காரியங்களிலே வளர விடாமல் என்னென்ன தடைகளை உருவாக்குகிறான் என்று பாருங்கள். முக்கியமான சில தடைகளை நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று, கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1:16 இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 1:16 வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் நான் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த தேவன் பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. தேவனை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஓட்டத்தில் பிரதானமான பங்கு என்ன? கர்த்தராகிய தேவனை அவன் தன் வாழ்க்கையிலே அறிய வேண்டும். கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், நான் யார் என்பதை புரிய வேண்டும் என்றால் என் தகப்பனை பற்றி தான் அறிவு எனக்கு வரணும். நான் யார் என்கிறதை அறிய வேண்டும் என்றால் என் தகப்பனுடைய தன்மைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என் தகப்பனுடைய தன்மை என்ன? என் தகப்பன் எப்படிப்பட்டவர்? என் தகப்பன் எதை சாதிக்கும் வல்லமை வாய்ந்தவர்? என் தகப்பனுடைய எதிரி யார்? அவனை நான் எப்படி எதிர்க்க வேண்டும்? என் தகப்பனுக்கு எதிராளியாய் காணப்படக்கூடியவனுக்கு விரோதமாய் நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? என் தகப்பனை அறியக்கூடிய அறிவை நான் அடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாவற்றையும் நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பொல்லாத சாத்தான் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றான்? மாம்சீக பிரகாரமாய் கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள், மாம்சீக பிரகாரமாய் கர்த்தராக தேவனை புரிந்து கொள். கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். சொல்லக்கூடிய நிறைய போதகங்களை பாருங்க, நிறைய ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆண்டவராக தேவனுடைய அற்புதங்களை உங்கள் நடுவில் கர்த்தராக தேவன் செய்ய போகின்றார். வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம், நான் என்னுடைய கர்ச்சீஃபின் மேலே என்னுடைய கரங்களை வைத்து நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த கர்ச்சீஃபை யார் மேல் தூக்கி இருக்கிறேனோ அவனுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த கர்ச்சீஃப் அவனுடைய சரீரத்தின் மேல் பட்ட மாத்திரத்தில் அந்த வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்படுகிறது பார்ப்பீர்கள். இயேசு அவங்க எப்படி அந்த ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறார்கள், ஜீசஸ் அஸ் எ மேஜிஷியன், ஒரு மேஜிக் பண்ணக்கூடியவரை போல. அவரை அவருடைய நாமத்தினால் ஜெபித்த கர்ச்சீஃபை யார் மேல தூக்கி எறிஞ்சாலும் உடனே அவர்களுக்கு அற்புதம் நடந்து விடும். என்னுடைய நிழலின் மேலே என்னுடைய நிழலை தாண்டி யார் கிராஸ் பண்ணி நடந்து போனாலும் கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு தந்திரவாதியை போல ஜனங்களுக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைகள் எங்கிருந்து வருகிறது? மாம்சத்தினால் இயேசுவை அறிந்தால் இதைத்தான் உன்னாலும் என்னாலும் செய்ய முடியும். கர்த்தராகிய தேவனை இருக்கிற வண்ணமாய் நீ அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால், அவருடைய ஒட்டு மொத்த வல்லமைகளை அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால், நீ உன்னுடைய ஓட்டத்தை சரிவர இயங்க முடிகிறதை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆனால் சாத்தான் இந்த அறிவுக்கு நேராக நீயும் நானும் நடக்க முடியாத அளவிற்கு தடைகளை உருவாக்குகிறான், சோர்வுகளை உருவாக்குகிறான். கர்த்தரை அறிய விடாத அநேக வழிமுறைகளை பொல்லாத பிசாசு இந்த கடைசி நாட்களிலே உருவாக்க ஆரம்பிக்கிறான்.
ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த காரியங்களை நோக்கி நீ கடந்து போக விடாமல் தடுக்கக்கூடிய பொல்லாத பிசாசை நீ மட்டுமல்ல, நீ கண்ட இயேசுவை உலகத்திலே காணப்படும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவனும் பார்க்கணும். ஒட்டுமொத்த இயேசுனுடைய வல்லமைகளை எல்லா ஜனங்களுடைய கண்களும் பார்க்கணும். இயேசுவை ஒரு சாப்பாடு கொடுக்கிறவரை போல, இயேசுவை ஒரு மந்திரவாதியை போல, இயேசுவை அற்புதங்களை செய்கிறவரை போல, இயேசுவை அநேகம் ஒரு வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு வைத்தியரை போல காண்பிக்கக்கூடிய தன்மைகளை மாற்றி இயேசுவை இயேசுவாய் காண்பிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் எழும்பக்கூடிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய நிலையில் எழும்பு விடாமல் தடுக்கக்கூடிய சாத்தானை மடங்க செய்ய வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை பற்றி பிரசங்கிக்க வேண்டும், எதை பற்றி மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும்? இயேசுவை இயேசுவாய் நீ காண்பிக்க வேண்டும், இயேசுனுடைய தன்மையை இயேசுனுடைய தன்மையாய் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை ஒரு மந்திரவாதியாய் காண்பிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களை செய்யக்கூடியவராய் காண்பிக்க கூடாது, சுகமாக்கக்கூடியவராய் ஒரு வைத்தியரை போல காண்பிக்க கூடாது. இயேசுவை இயேசுவாய் நீ காண்பிக்க வேண்டும் என்றால் சாத்தானின் தந்திரங்களை வளர விடாமல் காணப்படக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்களை நீ தகர்க்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கடைசி காலத்தில் சாத்தானுடைய தந்திரம் அப்படித்தான் ஆவிக்குரிய அந்த மக்களுடைய நடுவிலே கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய மண்டலங்களிலே காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கும் சாத்தான் எதை எதையெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான்? இயேசுவை இயேசுவா எவனும் பார்க்க கூடாது, இயேசுவை இயேசுவா எவனும் அறியக்கூடாது. இந்த விஷயத்தில் சாத்தான் கண்ணும் கருத்துமாய் ஊழியர்களை தன் வசமாய் மாற்றி பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஜாக்கிரதை ஊழியனே, ஜாக்கிரதை கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னை வெளிப்படுத்தும் கிறிஸ்தவனாய் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை மற்ற மக்களை போல மாம்சீக பிரகாரமாய் வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாய் அல்ல, கர்த்தரை கர்த்தராகவே இயேசுவை இயேசுவாகவே காண்பிக்கும் ஒரு மனிதனாய் நீ உன்னுடைய காரியங்களை மாற்ற ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். சாத்தானுடைய இந்த வஞ்சிக்கக்கூடிய உபதேசமான அந்த மார்க்கங்களில் நின்று ஜனங்களை வேறுபிரிக்கத்தக்கதாக ஆவிக்குரிய காரியங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகளை உருவாக்கும் சாத்தானுடைய அரண்களை நீயும் நானும் உடையப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் பாருங்க. இந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். யோபுவினுடைய புஸ்தகத்தில் 33:26 இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோபுவின் புஸ்தகம் 33:26 என்ன வார்த்தை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்குரிய கிரியைகளாய் காணப்படும் ஜெபிக்கும் கிரியை அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. இந்த சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்க, ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய ஜெபத்தின் வல்லமைகளை நீர்த்து போக செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெபத்தில் மாம்ச கலப்புகளை உருவாக்கி ஜெபம் வல்லமை நிறைந்த ஜெபமாய் மாற்றப்படாத ஒரு நீர்த்து போல ஒரு காரியமாய் உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கம்பெனிக்கு நான் கடந்து போயிருந்தேன். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சில தொழிலிலே காணப்பட்டுக்கூடிய ஜனங்கள் தங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னு என்னை கேட்டிருந்தாங்க. அந்த கம்பெனியில் போய் கடந்து போய் கூட்டங்கள் எல்லாம் முடித்த பிறகு கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த லேபர்ஸ் எல்லாம் என்னோடு கூட பேசும்படிக்கு வந்தாங்க. அவங்க பேசினாங்க, இந்த கம்பெனி நிர்வாகத்தின் மேலே எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு ஐயா, இந்த நிர்வாகத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகள் மாற்றப்படும்படி எங்களுக்காக ஜெபியுங்கள்னு சொன்னாங்க. நான் உங்களை பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன். அவர்கள் இந்த நிர்வாகத்திலே காணப்படக்கூடிய மக்கள், அதாவது அந்த சம்பளம் வாங்கக்கூடிய டைரி, அந்த ஒரு பெரிய ஒரு புக் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு தான் சம்பளத்தை நாங்கள் வாங்க வேண்டும். சம்பளம் வாங்குகிறதுக்கு முன்பதாக எங்களுடைய சம்பளத்தொகையை அங்கே எழுத மாட்டாங்க. சம்பளத்தொகை எழுதும் போது எப்படி எழுதுவாங்க, பென்சிலில் எழுதி வச்சு எங்களுடைய நாங்கள் இப்போ வாங்கக்கூடிய சம்பளத்தொகை ஒரு அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுங்களேன், ஒரு 5000 ரூபான்னு வச்சுங்களேன், 5000 ரூபாய் என்று சொல்லி பென்சிலில் எழுதி வச்சு எங்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிடுவாங்க. நாங்கள் போன பிறகு பென்சில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பென்சில் குறிப்புகளை அழித்துவிட்டு 5000 ரூபாய்க்கு பதில் 25000 ரூபாய் கொடுத்ததை போல கணக்கு எழுதி 20000 ரூபாயை தங்களுக்காக எடுத்துக் கொள்வார்கள். நாங்கள் பேசி பேசி எங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு சங்கத்தை உருவாக்கி நம்முடைய
இந்த நிர்வாகத்திற்கு விரோதமாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அந்த நபர்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டு எல்லாரும் இணைந்து அந்த அந்த சங்கத்திற்கு விரோதமாக நம்ம எழும்பி நின்று பெரிய ஸ்ட்ரைக்கை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி நமக்கு உண்டான உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரமாய் போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் யாவரையும் அழைப்பித்து அவங்க என்ன செய்வாங்க, பெரிய ஒரு விருந்து போடுவாங்க. விருந்து போட்டு சிக்கன்னா சிக்கன், மட்டன்னா மட்டன், எக்னா எக், இப்படிப்பட்ட அதாவது நிறைய வெரைட்டி வைத்திருக்கக்கூடிய பிரியாணிகளை போட்டு அவர்களுடைய ஸ்ட்ரைக்கினுடைய ஆர்வத்தை நிறுத்து போக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மும்முரமாக போகக்கூடியவங்க சாப்பாட்டை பார்த்தோன்னே புத்திரி விழுந்துருவாங்க. வந்து எங்களோடு கூட வந்து அவர்கள் பேசுவார்கள், நம்ம ஸ்ட்ரைக்கெல்லாம் வேண்டாங்க, மேலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிற வேண்டாம்னு சொல்லி எங்களுடைய பலத்தை அவர்கள் பலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நாங்கள் எத்தனை முறை ட்ரை பண்ண ஆரம்பித்தாலும் எங்களுக்கு உண்டான ஊதிய தொகையை அதனுடைய உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் அந்த நிர்வாகம் எங்களுடைய வலிமைகளை நீர்த்து போக செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் பிசாசம் செய்கிறான். என்ன செய்கிறான் பாருங்க, நீங்கள் மும்முரமாய் மும்முரமாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படிக்காய் கடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த ஜெபத்தில் மாம்சத்தை கலக்க ஆரம்பிச்சிடறான். ஆவிக்குரிய பரிகாரமாக ஆவிக்குரிய பிரமாணமாய் செய்யப்படக்கூடிய ஜெபத்தை நீர்த்து போகும்படிக்காக பலவீனப்படுத்தும்படிக்காக மாம்ச கலப்புகளை உள்ளே பிரவேசிக்க செய்ய ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய மண்டலத்தை நோக்கி தாக்க வேண்டியவருடைய ஜபம் உலகத்தை விட்டு மெலி மேலே எழும்ப விடாத அளவிற்காக அந்த ஜபம் பலவீனம் உள்ளதாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஜபத்திற்கு பிசாசு கூட மெய்யாக பயப்பட மாட்டேன், கர்த்தருடைய சமூகத்தில் கூட அந்த ஜபம் போய் கேட்க மெய்யாகவே கேட்கப்படுகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய காரியத்திலே கிரியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளை உருவாக்கும் சாத்தானுடைய அரணை முதல் காரியம் உடைத்து போடு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்ப இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் எழும்பி ஒரே மனமாய் தேசத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக எல்லாரும் ஆவிக்குரிய வண்ணமாய் ஒரே நேரத்தில், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஒரு 5 நிமிட நேரம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே காணப்படும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆவியிலே நிறைந்து உண்மையான நிலையில் ஒரு வினாடி அல்லது ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கிறது உண்டானால் தேசத்தை அச்சுறுத்தும் பிரச்சனை இல்லாம ஒரு செகண்ட் இல்லாம போயிராதா? என்றாலும் கூட ஏன் இந்த காரியம் உருவாக்கப்படல? ஆங்காங்கே ஜப கூட்டங்கள், ஆங்காங்கே ஊழியங்கள், ஆங்காங்கே மக்கள் இருந்தாலும் ஏன் அந்த ஜபத்திலே வல்லமை இல்லை என்றால், ஜபத்தை மாம்சீக பிரகாரமாய் ஆசரிக்கக்கூடிய நீர்த்து போக செய்யக்கூடிய தன்மைகளை சாத்தான் உருவாக்கி ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி உங்களை கால்களை நகர்த்த விடாத தன்மைகளை பிசாசு உருவாக்க ஆரம்பிக்கின்றான். இந்த அரணை நீ உடைய பண்ண வேண்டும், இந்த கோட்டைகளை நீ தகர்க்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெப வாழ்க்கை வல்லமை நிறைந்தது முதல் காரியம் புரிந்து கொள். ஜெபத்தினால் சாதிக்க முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஒருவன் ஜெபிக்கிறவனாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் உலகத்திலே எல்லா விஷயங்களையும் மாறப்பண்ணும் அதிகாரம் பெற்றவனாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறான். அவன் எதையும் சாதிக்கும் வல்லமையுடனாய் மாற்றப்படுகின்றான். ஒரு கிறிஸ்தவன் எழும்பி நின்று உலகத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது உண்டானால் தேச அரங்கங்கள் எல்லாம் அதிரப்படுகிறதை பார்க்க முடியும். ஜெபிக்க முடியாமல் தடைகளை உருவாக்கும்படிக்காக, ஜெபிக்க முடியாமல் மாம்ச கலப்புகளை உருவாக்கும்படிக்காக, ஆவிக்குரிய ரீதியாக ஜெபிக்க விடாத தடைகளை உருவாக்கும்படிக்காக சாத்தான் அரணிப்பான கோட்டைகளில் நின்று அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விதமான பிசாசை மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த அரணையும் உடைய பண்ணும்படியாக, ஒட்டுமொத்த அரணையும் தகர்க்கும்படியாக உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்ப விடாமல் கிரியைகளை நடப்பிக்கும் சாத்தானுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களை தகர்க்கும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் எழும்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீயும் நானும் எழும்பி அவனுடைய அந்த அரணை நோக்கி குறிவைத்து தாக்கு. உன் ஆவிக்குரிய பலத்தை பலவீனப்படுத்தும்படியாக நீயும் நானும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவனும் எழும்ப முடியாமல் ஆவிக்குரிய பலத்தை பலட்சியப்படுத்தும்படிக்காக தன்னுடைய அரண்களிலே நின்று தந்திரங்களை உருவாக்கும் சாத்தானுடைய அந்த அரணிப்பான கோட்டைகளை தகர்க்க உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆயுதங்களை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உன் ஆயுதங்களை அவைகளை நோக்கி குறிவைத்து தாக்கு, அவைகளை நோக்கி அடித்து நிர்மூலமாக்கு. எதற்காகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கிறேன் என்று சொல்கின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை சாத்தான் தந்திரமாய் குறிவைத்து தாக்குகிறதை பார்க்க முடியும். வசனத்தை வாசிச்சு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16:23 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 16:23 வாசிக்க கேளுங்கள். வசனம் என்ன என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 16:23.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். கர்த்தராகிய தேவன் எல்லா நேரத்திலும் ரொம்ப அலர்ட்னஸ் நிறைந்தவர். எந்த இடத்தில் எந்த நேரத்தில் பிசாசு குறிவைத்து தாக்குவான் கர்த்தருக்கு தெரியும். இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பாடுகளை பற்றி, ஆண்டவராகிய தேவன் படப்போகின்ற வேதனைகளை பற்றி, வரக்கூடிய உபத்திரவங்களை பற்றி, தன் பிதாவாகிய தேவன் தன் மேல் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகின்றார். தான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளின் காரியங்களை பற்றி இயேசு பேசிக்கொண்டு வருகிறார். இயேசு பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி நான் பேசிட்டு வர்றேன்னு சொன்னால், இந்த விஷயத்தில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு எந்த விதமான வார்த்தையை நம்ம பேச மாட்டோம். ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது, ஏதோ ஒரு காரியம் உருவாக்கப்பட போகிறது, இதை பற்றி மற்ற மக்களுக்கெல்லாம் இயேசு சொல்கிறதற்கு முன்பதாக எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் அமைதியாக உட்கார்ந்து கேட்க ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார்? சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கக்கூடிய நேரத்தில் பாருங்க, சபையே அப்படி அமைதியாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏதோ ஒரு காரியம் கர்த்தராகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நான் மெய்யாகவே ஆழமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அறியாத ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய ஊழியனின் மூலமாய் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களும் அமைதியாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி அமைதியாக உட்கார்ந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் அத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சீமோன் பேதுரு எழுந்தான். எழுந்து இயேசுவோடு கூட பேசும்படி எழுந்த பேதுரு அவரை பார்த்து சொல்லுகின்றான், இயேசுவே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. நீர் எருசலேமிலே போய் பாடுகளை படுகிறதற்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். இப்படிப்பட்ட கேடான பாடுகள், கேடான உபத்திரவங்கள் உம் வாழ்க்கையிலே வரக்கூடாது என்று சொல்லி இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்ததுனால, பேசுகிறது யார் என்கிறதை இயேசு கிறிஸ்து இனம் கண்டுகொள்ள ஆரம்பித்ததினால், பின்னாக போ சாத்தானே என்று பேதுருவை ஆண்டவராக தேவன் கடிந்து கொள்கிறதை பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றேன், சாத்தான் எந்த நேரத்தில் தன்னுடைய காய்களை நகர்த்தப் போகிறான், தன்னுடைய அரண்களை விட்டு எந்த நேரத்தில் ஆவிக்குரிய ஜனத்தை குறிவைத்து தாக்கும்படிக்கு வரப்போகிறான் என்று சொன்னால், எச்சரிக்கை அற்ற ஒரு நேரம். எல்லா விஷயத்திலையும் நம்முடைய கருத்துக்களை ஊன்றி இருக்கக்கூடிய நேரத்தில், கொஞ்சம் அலர்ட்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் தந்திரமாய் சாத்தான் குறிவைத்து சரியாய் தாக்கும்படி கடந்து வருகின்றான். எச்சரிக்கை இல்லாத ஒரு நேரத்தில், எந்த மற்ற எல்லா விதமான காரியத்தில் நம்ம வந்து சாத்தான் வருவான் 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 சொல்ல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரத்திலாம் பிசாசு வர மாட்டான். இந்த இப்போ வந்துடுமா பாருங்க, இப்போ வந்துடுமா பாருங்கன்னு சொல்லி சாத்தானுடைய காரியங்களை பற்றி நம் கண்ணும் கருத்துமாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் பிசாசு வர மாட்டான். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லி விடுவார், இதோ பொல்லாத பிசாசாலவன் உங்களை வஞ்சிக்கும்படி வரப்போகின்றான், உங்களை கெட்டுப்போகும்படிக்கான காரியங்களை உருவாக்கும்படி வரப்போகின்றான் என்று சொல்லி கர்த்தர் பேசிடுவார். நம்ம எச்சரிக்கையாக உட்கார்ந்து கொண்டே இருப்போம், எந்த வழியில் வரப்போகிறான் பிசாசு, இப்படி வரப்போறான், இப்படி வரப்போறான்னா ஆவலாய் பார்த்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிசாசு வரமாட்டான். ஆனால் சாத்தான் எப்பொழுது வருகிறான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த அதாவது இந்த அப்போஸ்தலனாகிய இந்த பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், உன்னை வஞ்சிக்கக்கூடிய பிசாசு உன் மூலமாக என்னோடு கூட பேசும்படி வருகின்றான், உன்னை வஞ்சித்து என்னோடு அவன் தன்னுடைய காய்களை நகர்த்தும்படி வருகின்றான். இயேசுனுடைய கண்கள் தெளிவாய் பார்த்த மாத்திரத்தில் பேசுகிறது பேதுரு அல்ல, சாத்தான் என்கிறதை இயேசு இனம் கண்டு சாத்தானை இயேசு கிறிஸ்து கடிந்து துரத்த ஆரம்பித்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலே பிசாசு வருவான் நமக்கு தெரியாது, நள்ளிரவு நேரத்தில் வருவானா, காலையில் வருவானா, மத்தியானத்தில் தெரியாது, நமக்கு தெரியாது. எல்லா நேரத்திலும் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் உன்னையும் என்னையும் நீங்கள் சரியான விதத்தில் காத்துக்கொள்ள முடியும். நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தையும் அழைப்பையும் இழந்து போனதற்கு காரணம் என்ன? எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்ப கால கட்டங்களில் வைராக்கியமாய் எழும்பி வந்தார்களே, கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் இழக்கும்படி சம்மதித்து கடந்து வந்தார்களே, எந்த காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியவன் யார் என்று சொல்லி கர்த்தர் மேலே வைராக்கியம் பாராட்டி வந்தார்களே, அவர்களின் நிலைமை இல்லாம இப்ப எங்க போயிருச்சு? காரணம், அவர்கள் விழுந்து போனதற்கு காரணம் எச்சரிக்கையற்ற நிலைமைகளிலே காணப்படக்கூடிய அந்த நேரத்தை சரியாய் பார்த்து சாத்தான் குறிவைத்து தாக்கி அவர்களை நிர்மூலப்படுத்த துவங்க ஆரம்பித்தார்.
இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், கிறிஸ்தவர்களுக்குரிய எச்சரிக்கையற்ற நிலைகளை சாத்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த அரணை நீ குறிவைத்து தாக்கு. சாத்தான் ரொம்ப அலர்ட்டாக இருந்து காய்களை நகர்த்தி கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க எந்தெந்த மார்க்கத்தை எந்த நேரத்தில் தந்தார் இந்த கிறிஸ்தவனை பலவீனப்படுத்த முடியும். கண்ணும் கருத்துமாய் சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. எந்த உபத்திரவத்தை தந்தால் இவனுடைய பலத்தை பலவீனப்படுத்த முடியும், எந்த பிரச்சனையை தந்தால் இவனுடைய பலத்தை பலட்சியமாக்க முடியும். சாத்தான் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டிருக்கின்றான். மட்டுமல்லாம எந்த நேரத்தில் உங்களுடைய அலர்ட்னஸை நீங்க இழக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் பிசாஸ் வந்து உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை மெய்யாகவே மெய்யாகவே அடக்கி போடும்படி கடந்து வர ஆரம்பிக்கின்றான். சாத்தான் வரக்கூடிய நேரங்களில் என்னென்ன காரியங்களை செயல்படுத்துகிறான் என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:3 வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியோத்து என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பற்றியதான உணர்வை சாத்தான் இழக்கும்படி அவர்களை வஞ்சிக்க கடந்து வருகின்றான். கர்த்தர் யூதாசை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், உங்களிலே ஒருவன் பிசாசாய் இருக்கிறார், உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா விதமான சீஷர்களும் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே நாங்களா ஆண்டவரே, நானா ஆண்டவரேன்னு கேட்டாங்க. இந்த அப்பத்தை துடிக்கையை எடுத்து நான் தோய்த்து யாருடைய கையிலே கொடுக்கிறேனோ அவன்தான் இந்த காரியங்களை செய்ய போகிறான் என்பதை பற்றி கர்த்தர் பேசி அந்த துணிக்கையை தோய்த்து யூதாசனுடைய கையில் ஆண்டவராக தேவன் கொடுத்தார். அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கணும்? யூதாசை கர்த்தராக தேவன் குறிப்பாய் சுட்டி காண்பித்து சொன்னார், இவன் தான் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான், இவன் மூலமாகத்தான் மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறது, இவன் மூலமாக சாத்தான் கிரியைகளை செய்ய போகிறான். இதை அந்த யூதாசனுடைய மனதிற்குள்ளாக கர்த்தராக தேவன் உணர்த்தக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? உணர்ந்து மனம் திரும்பி இருக்கணும். ஆனால் சாத்தான் எச்சரிக்கையற்ற நேரத்தில் எதை தருகிறான் என்று பார்த்தால் உணர்வற்ற நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடான். கர்த்தர் அவனை பார்த்து பேசுகின்றார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் போய் செய் என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே எழுந்து அந்த ஐக்கியத்தை விட்டு எழுந்து யூதாஸ் காரியோத்து இருளை நோக்கி கடந்து போகிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன என்றால் அந்த சாத்தான் உள்ளே போன பொழுது சாத்தான் அவனுடைய முதல் காரியமாய் காணப்படக்கூடிய ஆவிக்குரிய உணர்வை இழக்கும்படி செய்ய ஆரம்பித்தான். என்னை கர்த்தராக தேவன் காண்பிச்சிட்டார், ஏன் மூலமாகத்தான் பிரச்சனை வரப்போகிறது என்பதை பற்றி கர்த்தராக தேவன் பேசிவிட்டார், நான் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் உணர்வை அந்த யூதாஸ் காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போயிட்டான். எச்சரிக்கையற்ற நேரத்தில் வரக்கூடிய சாத்தான் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? உணர்வை உன் வாழ்க்கையை விட்டு துண்டாடி போட ஆரம்பிக்கிறான். எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய உணர்வுகளை இழந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? தாங்கள் எதை நோக்கி போகிறோம் அவங்களுக்கே தெரியாது, எதை தாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம் அவங்களுக்கே தெரியாது, என்ன காரியங்களை மையப்படுத்தி பேசுகிறோம் அவங்களுக்கே தெரியாது. வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு முன்பதாக போதகம் என்கிற பேரில் தீவிரமாய் துணிகரமாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் இவ்விதமாய் பேசுகின்றார், அந்த வார்த்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக இரக்கம் பாராட்டுகிறது உண்டானால் போதும், நீ என்ன பாவம் செஞ்சாலும் தேவன் உங்களை பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொண்டுதான் தேர வேண்டும். அதை விளக்குகிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றார். பாருங்க என்ன உதாரணம் சொல்லுகின்றார். ஒருவேளை நீங்க இரக்கமே பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஒரு மனிதனை நீங்க வந்து கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டுட்டீங்க, ஆனால் எல்லா மனிதனுக்கு நீ இரக்கம் பாராட்டுகிறீர்கள், நீங்கள் செத்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் போய் நிற்கிறீங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது? ஆண்டவராகிய தேவன் பார்த்து இவன் செய்த தப்பு என்னன்னு கேட்கிறார். இவன் ஒரு பெரிய ஒரு கொலைக்காரன், ஆகவே இவன் மெய்யாகவே ஆக்கிரமிக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி பேசின மாத்திரத்தில் நீ நரகத்திற்குள்ளாக தள்ளுண்டு போய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் பேசுகிறது உண்டானால், நான் அந்த கொலைக்காரனாக இருக்கிறது உண்டானால் நான் கர்த்தரை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பேன். எப்படி கர்த்தரை பார்த்து அவரை சிரிப்பாராம்? உடனே கர்த்தர் கேட்பார், எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு கேட்பாரான். உம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் இந்த உலகத்தில் செஞ்சிட்டேனே, என்னை பாவம் செய்த என்னை உம்மால் மன்னிக்க முடியல, ஆனால் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த எத்தனை பேரை நான் மன்னிச்சிட்டேன் பாருங்க, ஆகவே உம்மை காட்டிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி என் தேவனை பார்த்து நான் பேசின பொழுது கர்த்தர் என்னை பார்த்து வெட்கப்பட்டு மன்னித்து என்னுடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான்னு சொல்றாரு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உபதேசம் எதுலங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீ கர்த்தரை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறது உண்டானால் என்னை பார்த்து கர்த்தர் வெட்கப்படுவாராம். ஐயோ இவன் மன்னிச்சிட்டா என்னால் மன்னிக்க முடியலன்னு சொல்லி கர்த்தர் என்னை பார்த்து வெட்கப்பட்டு என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீ உள்ளே போய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் என்னை அனுமதிப்பார். காரணம், நான் கர்த்தரை காட்டிலும் உயர்ந்தவனாய் மாற்றப்பட்டு விட்டேன். அவர் பேசுகிறாரு, நான் கேட்கிறேன், கர்த்தரை காட்டிலும் நீ உயர்ந்தவனாய் மாற்றப்படுகிறது உண்டானால் நீ ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும்? நீயே ஒரு ராஜ்யத்தை சிருஷ்டித்து நீயே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அங்கே போய் உட்கார வேண்டியதானே. எதுக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ளாக நீ போக வேண்டும். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட உணர்வுகளை இழக்க செய்யக்கூடியது எது? சாத்தானுடைய உணர்வை கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறான். என்றைக்கு மனிதன் மனிதன் தான், தேவன் தேவன் தான், மனிதன் தேவனாக ஒரு நாளும் மாற்றப்பட முடியாது. சாத்தான் சொல்லுகின்றான், மனிதன் தேவனாய் மாற்றப்பட முடியும். அந்த பழைய குற்றத்தை, பழைய காரியத்தை சாத்தான் எப்படி ஏவாளோடு கூட பேசினாலும் நீ இந்த பழத்தை புசிக்கக்கூடிய நாளிலே சாக மாட்டாய், தேவனுக்கு ஒப்பாய் நீ மாற்றப்படுவாய் என்று சொல்லி அந்த காலத்தில் எப்படிப்பட்ட தந்திரத்தை சாத்தான் உருவாக்கினாலும் அதே தந்திரத்தை இன்றைக்கும் பயன்படுத்துகிறான். ஜனங்கள் உணர்வு இழந்து போயிட்டாங்க. அதை பின்பற்றக்கூடிய மக்கள் கரங்களை தட்டி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை காட்டிலும் நாங்கள் உயர்த்தப்பட்டு விட்டோம் என்று சொல்லி கரகோஷம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரிந்துகொள் பிரியமானவனே, மனிதன் என்றைக்கும் மனிதவன் தான், அவன் தேவனாக ஒரு நாளும் மாற்றப்பட முடியாது. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய உணர்வை இழக்கும்படி சாத்தான் செய்து இந்த எச்சரிக்கையற்ற நேரத்திலே உணர்வான காரியங்களை இழக்கும்படி பொல்லாத சாத்தான் காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். நீ யார் என்கிறதை உணர முடியாத நிலை, சாத்தானை எதிர்க்கக்கூடிய மனிதனாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உணர்வை இழக்கக்கூடிய நிலை, கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்ப வேண்டிய நிலைகளை யாவற்றையும் மறக்க செய்யக்கூடிய தன்மைகளை சாத்தான் இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றான். கேட்கும் கிறிஸ்தவனே, இந்த அரணை குறிவைத்து தாக்கத்தான் உன்னையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் அழைத்திருக்கிறார். மக்களை வஞ்சித்து மக்களுடைய உணர்வை இழக்கும்படி செய்து எச்சரிக்கையற்ற நேரங்களிலே ஜனங்களை வஞ்சிக்கும்படி எழும்பி வரக்கூடிய சாத்தானை முன்பு நீங்கள் எழும்பி போய் தாக்க வேண்டும். யூதா முன்பு புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை போல இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீதான் முன்பு எழும்பி சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை தகர்க்க உன் ஆயுதங்களை கூர்மைப்படுத்தி புறப்பட்டு போ என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். எத்தனை நாட்கள் முடங்கி போன காலங்கள் போதும், மெய்யாகவே மெய்யாகவே வார்த்தைகளை கேட்டு அடங்கி போன காலங்கள் போதும், சாத்தானை குறிவைத்து தாக்கக்கூடிய நேரம் வந்தாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகின்றான். இதை கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொண்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னை அனுப்பக்கூடிய தேவன் சொல்லுகின்றார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதை கேட்கக்கூடிய நீ யாராயிருந்தாலும் சரி, உனக்குள் இந்த எழுப்புதல் வர வேண்டும். சாத்தானுடைய அரணை தகர்க்க உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். சாத்தானுடைய கோட்டைகளை உடைத்து தகர்க்க உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார். சாத்தானுடைய எல்லா விதமான மாய உபாய தந்திரங்களை அதமாக்க தேவன் உன்னையும் என்னையும் எழும்ப பண்ணியிருக்கிறார். இந்த காலங்களிலே நீயும் நானும் எழும்புகிறது உண்டானால் சாத்தானுடைய ராஜ்யங்களை தகர்த்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்கின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. சாத்தானுடைய தன்மைகளை, அரணிப்பான தன்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி இரக்கங்களை தந்தீரேன். ஆவிக்குரிய மண்டலங்களை ஆராய்ந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் காய்களை நகர்த்தும் சாத்தானுடைய தந்திரங்கள், தேவனுடைய காரியங்களிலே கிரியைகளை நடப்பிக்க விடாமல் தடைகளை உருவாக்கும் சாத்தானுடைய தந்திரங்கள், எச்சரிக்கை இல்லாத நேரங்களிலே வஞ்சிக்கும்படி பிசாசனுடைய தந்திரங்கள் என்று சகலவிதமான அரண்களை சாத்தான் வைத்து குறிவைத்து தாக்கும் எல்லா விதமான நிலைகளை இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தராக தேவனங்கள் கண்களை திறந்ததற்காய் நன்றி. பொல்லாத சாத்தானை அழிக்க எங்களை ஆண்டவராக தேவன் உருவாக்கி அபிஷேகம் செய்ததற்காய் நன்றி. எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்து குறிவைகளாய் அல்ல, அரண்களை உடைய பண்ணக்கூடிய ஆயுதங்களாய், தேவ பலம் நிறைந்த ஆயுதங்களாய் கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கப்பட்டதற்காய் நன்றி. எங்களிலே நாங்கள் ஒருவர் கர்த்தாவை மக்கு சோத்திரம், பிசாசின் ராஜ்யங்களை தகர்க்கவும் அழிக்கவும் தக்கதாக எங்களை கர்த்தராக தேவன் இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் அடைய செய்து கர்த்தாவை அடைய செய்து எங்களுக்குள் ஒரு புதிய வல்லமைகளை எழுப்பி தந்ததற்காய் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அரண்களை உடைய பண்ண, தங்கள் ஆயுதங்களை அவர்கள் கூர்மைப்படுத்த தகுதியாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இத்தனை காலங்கள் முடங்கி போன தன்மைகள் போக, இனி அவர்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே பரிபூர்ணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய மண்டலங்களை அறியும் சாத்தானுக்கு முன்பதாக ஆவிக்குரிய மண்டலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அறிந்து சாத்தானுடைய வல்லமைகளை தபுடுபடியாக்குங்கள். தேவனுக்குரிய காரியங்களிலே கிரியைகளை நடப்பிக்க விடாமல் கொடுக்கக்கூடிய எல்லா தடைச்சுவர்களையும் உடைக்கும்படி சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை நிர்மூலமாக்கி போடுங்கள். எச்சரிக்கையற்ற நேரங்களிலே உணர்வுகளை இழக்க செய்யக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகளை தவிடுபடியாக தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவராக தேவனுக்குள் எழும்பு. கர்த்தராக தேவன் இதோ உன்னை பயன்படுத்தி உன்னை தன்னுடைய ஆயுதமாய் ஆயுதங்களின் கூறாக ஆண்டவராக தேவன் பயன்படுத்தி சாத்தானுடைய அரண்களை உடைய பண்ண நிச்சயமான காரியங்களை உருவாக்குவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.